ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டெய்லி பேஸில் ட்ரேட் பண்ணுறது எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் லைஃப் டைமில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தது. அந்த வீடியோவில் டெய்லி பேஸில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதில் விளக்கமாக கொடுத்துட்றேன். ஏன்னா நேற்று சொன்னதுலேயே விளக்கம் கொடுத்தா ரொம்ப வீடியோ பெருசாக போகுன்றதுக்காக தான் நான் விளக்கம் கொடுக்கல. ஓகே, இதில் எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக விளக்கம் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது ரஷ்யாவில் இருக்கிறது இந்த ட்ரேடிங் ஆப்பு, ஓகேங்களா? அந்த ரஷ்யன் ட்ரேடிங் ஆப்பை வச்சு நமக்கு ஒரு நிறுவனம், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பெல்டெக்ஸ்னு ஒரு காயின் இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அது வந்து நம்ம ஆர்டினரியானால் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் நாம்ளே ஓனாக பை பண்ணியும் வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் அதில் டெய்லி பேஸில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை விட்டுருக்காங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அவங்களா விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. அந்த காயினை ஒரு நிறுவனம், ஜிசிசி ஆப்புன்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்க, அந்த நிறுவனம் என்ன செஞ்சிச்சுன்னா அதை எடுத்து ஒரு ப்ராசஸில், ஆட்டோ ப்ராசஸில் போட்டு ரன் பண்ணுற மாதிரி ப்ராசஸில் விட்டாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு, அது போல் ப்ராசஸ் தான், ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரஷ்ய நிறுவனம் தான் ட்ரேடிங் ஆப்பு. அந்த ஆப்பிட்ட வந்து ஒரு நிறுவனம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கலாம், அது போல் பார்ட்னரு, அவங்க மூலயமா நமக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோச்சிங் கொடுக்குறாங்க. கோச்சிங் கொடுத்துட்டு அப்போது 1 இயருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சர்வீஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, புரிஞ்சுதுங்களா? ஒரு வருஷம் சர்வீஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்முடைய ப்ராஃபிட்டும் அதே சமயத்தில் லாஸும் சின்னதாக வரும், அதையும் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாது சார், அப்போ நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அவங்க லைவாக ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நமக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கிடையாது, நீங்கள் டெய்லி பேஸில் ட்ரேட் பண்ணும்போது அவங்க டெலிகிராமில் ஆப்ஷன் சொல்லுவாங்க, இந்தந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வைங்க, வச்சுட்டு இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லி டீட்டெயிலாக நமக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது எந்த ஒரு ப்ராசஸும் நமக்கு தெரியாமல் இருக்காது, நாம் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? ரஷ்யன் ஆப்பிட்டேருந்து ஒரு நிறுவனம் எடுத்து அவங்க நமக்கு ட்ரேட் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் பிரதர், நம்ம ஏற்கனவே வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து நம்ம சொந்த எக்ஸ்சேஞ்செலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்போது நமக்கு இந்த டிடிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சர்வீஸ் போகுதுன்றதுக்காக தான் இது போல் ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கு, ஒன்று. ரெண்டாவது வந்து கம்பல்சரி எல்லாமே பண்ணுங்க அப்படின்றது கட்டாயம் கிடையாது, விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள். டெய்லி ஏர்னிங்ஸ்ன்றப்ப ஒரு மினிமம் 1000லேருந்து ஒரு 1500 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் லைவாக பார்த்துருக்கேன், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மணி மேனேஜ்மெண்ட் வந்துச்சு, லாஸுன்றது வந்து ஒரு 99% வந்து லாஸ் வராமல் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனா உங்களால் கற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி வச்சுட்டா கூட 1 இயர் சர்வீஸ் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஒரு வருஷம் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றப்ப ஒரு வருஷத்தில் நம்ம போடுற அசலை கண்டிப்பாக எடுத்துட முடியும், ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் எடுத்துக்க முடியும், ரெண்டு. மூணாவது பார்த்திங்கன்னா இதை எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, நம்ம பல எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் பீட் யூஸ் பண்ணுறோம், அடுத்து பார்த்திங்கன்னா கூகாயின் யூஸ் பண்ணுறோம், எம்எக்ஸ் யூஸ் பண்ணுறோம், பினான்ஸ் யூஸ் பண்ணுறோம், வஜ்ரெக்ஸ், ஜியோடெக்ஸ் அப்படி சொல்லி லிஸ்ட் போட்டுகிட்டே போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சு பிடிச்சிருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ தான் ஒருவர் வித்ட்ராலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைப்பீங்க, அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்ன ஏதுன்றத நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அடுத்தது, இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மணி பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நிறுவனம் ஏற்றுக்காது, புரியுதுங்களா? அப்போ வந்து ஒரு லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு 5000, 10000 அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி, அதுக்கு மேலெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது வந்து உங்களுடைய ஓன் இதில் போட்டுடுவாங்க. ரிஸ்க் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, ரிஸ்க் எல்லா ப்ராசஸ்லேயும் இருக்குது. அதே போல் ரிஸ்க்லாம் அவங்க எடுத்து விட மாட்டாங்க, இதுதான் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அது விற்பாடு அதிகமாக வைக்கணும் அப்படின்னா ஒரு 10000, 10000 மேலே அப்படின்ற மாதிரி போகும்போது அது உங்களுடைய சொந்த ரிஸ்கில் விட்டுருவாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த ப்ராசஸில் போகும்போது நமக்கு எந்த ஒரு லாஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், போகணும், என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் வேணும் அப்படின்னாலும், இல்லை ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஏற்கனவே நம்ம வந்து நம்ம டீம் தரப்பிலருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வராங்களோ, ஒரு 2 நாளில், 3 நாளில், 3 டேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்களோ அதை பொறுத்து நம்ம ஒரு டீம் மாதிரி, நல்லா புரிஞ்சுக்குவோம், நாம் ஒரு டீம் மாதிரி அவங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நாம் ஒரு டீம் மாதிரி சின்னதாக ஓப்பன் பண்ணி அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டன் எடுத்து ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லையில் மட்டும் சொல்லிக்கூட மீண்டும் மட்டும் நல்ல வழியை சந்திப்போம்.